फ्रेंड्स वेलकम टू माय चैनल ना उंगा सिवरंगी गा पा दा 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 நம்ம எல்லாரும் எல்லாமே சொல்லுங்க ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் நான் உங்க சிவரஞ்சனி ஃப்ரம் CLS தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா தம்ப்நெயில் பார்த்ததுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹவ் டு சூஸ் யுவர் ரைட் ஃபவுண்டேஷன் அப்படினு சொல்லிட்டு गर्ल्स எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா வந்து இது இருக்கும் கண்டிப்பா எல்லா गर्ल्सும் வந்து कंफ्यूजन ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படினா வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு தான் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அதுல ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் சோ நம்ம ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படினா வந்துட்டு நம்மளோட அண்டர்டோன் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படினுட்டு வாமான அண்டர்டோனா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது பாடி ஹீட்டா இருக்கா இல்ல வந்து நமக்கு கோல்டா இருக்க கூடியதா ரொம்ப ஆயிலி ஸ்கினா இருக்குமா நம்ம வந்து ட்ரை ஸ்கினா இருக்குமா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ அது சூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ணனும் ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்றதுக்கு ரைட் ஆன பிளேஸ் எது அப்படினா வந்துட்டு நீங்க வந்து ஷாப்ஸ்ல போய் வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நம்மள மாதிரி லோக்கல்ல வந்து வாங்கக்கூடிய ஷாப்ஸ்ல வந்து நமக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து அலோ பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் ஷாப்ஸ்ல வந்துட்டு நீங்க ஏதாவது மால் போனீங்க அப்படினா வந்து அங்க தனியாவே வந்து கவுண்டர்ஸ் வந்து வெச்சிருப்பாங்க மேப்லின் அதுக்கு அப்புறம் வெட்டன் வைல்ட் நைகான் சொல்லிட்டு செப்பரேட் செப்பரேட் மால்ஸ்ல வந்து நமக்கு கவுண்டர் வெச்சிருப்பாங்க சோ அங்க போனீங்க அப்படினா அங்க गर्ल्स இருப்பாங்க சோ அவங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிச்சு இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ரைட் ஃபவுண்டேஷன் வந்து கொடுப்பாங்க சோ சம்டைம்ஸ்ல அந்த மாதிரி நமக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டி வாங்குறதுமே வந்துட்டு சம்டைம்ஸ்ல மிஸ்டேக்கா ஒரு ஷேட் லைட்டராவோ டார்க்கராவோ வந்து போயிடும் அதுக்கான ரீசன் வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ற இடத்துல வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்காது ஃபவுண்டேஷன் நீங்க கொஞ்ச நேரம் வெயில்ல போயிட்டு வந்தீங்க அப்படினா ஆக்சிடைஸ் ஆயிருக்கும் சோ அந்த ரீசனால ஒரு ஷேட் லைட்டராவோ டார்க்கராவோ வந்து போயிடும் செகண்ட் மெத்தட் வந்து நீங்க என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படினா வந்துட்டு உங்க ஸ்டோன்ல இருக்க யூடியூபர்ஸ் இல்ல ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து सेलिब्रिटीज வந்து யூடியூப் சேனல்ல ரன் பண்ணிட்டு மேக்கப் பண்ணி காட்றாங்க இல்லையா சோ அந்த ஷேட்ல வந்து நீங்க இருக்கீங்க அப்படினா அவங்க வந்து என்ன ஷேட் யூஸ் பண்றாங்கன்னு வந்து பாருங்க சோ அந்த ஷேட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படினா நீங்க அத சூஸ் பண்ணி வந்து வாங்களாம் ஓகேங்களா थर्ड மெத்தட் என்ன அப்படினா வந்து பார்த்தோம் அப்படினா நீங்க வந்து இப்ப நைகா பர்பிள் அந்த மாதிரி வெப்சைட்லலாம் போனீங்க அப்படினா ஃபேஸ் அனலைசர்ஸ் இருக்கு ஃபவுண்டேஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது லிப்ஸ்டிக் எந்த வை சூஸ் பண்ணும்போது வந்து இந்த ஃபேஸ் அனலைசர்ஸ் இருக்கு சோ அதுல போய் நீங்க உங்க ஃபோட்டோஸ் ஓல்ட் ஃபோட்டோஸ் இல்ல லைவ் ஃபோட்டோஸ் நீங்க எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படினா உங்க ஷேட்க்கு உங்க ஃபேஸ்க்கு எந்த ஃபவுண்டேஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதுலயே வந்து காட்டும் சோ நீங்க அந்த மாதிரி கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ஷாப்ஸ்ல போய் அப்ளை பண்ணி பார்த்து வாங்குறதுதான் சோ இல்ல நீங்க ராங்கா வாங்கிட்டீங்க அப்படினா அதவிட ஒரு ஷேட் லைட்டராவோ டார்க்கராவோ வாங்கி அது கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரியும் பண்ணலாம் ரொம்ப தப்பு இல்ல ஓகேங்களா இப்போ நீங்க வந்து என்னோட டோன்ல இருக்கீங்க அப்படினா எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படினா வந்துட்டு பார்க்கலாம் என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்க அப்படினா வார்மான அண்டர்டோன் தான் அதாவது ஒரு மாதிரி பாடி ஹீட்டா இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கறனால வந்து நான் வெட்டன் வைல்ட் வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து சூஸ் ஆகும் மேப்லின்ல இருக்கக்கூடிய டோஃபி வந்து எனக்கு சூப்பர் டூப்பரான பெர்ஃபெக்ட் மேட்ச் தான் பட் வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல ஏன்னா எனக்கு வந்து வார்மான அண்டர்டோன்ங்கறனால வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆயிடும் பட் வெட்டன் வைல்டில் இருக்க டோஃபி வந்து எனக்கு ஆக்சிடைஸ் ஆகாது நான் அதுக்கு ரீசன் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னோட ஃபவுண்டேஷன் எங்கிட்ட இருக்க ஷேட்ஸ் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேடு வந்து பர்ஃபெக்டாக இருக்கு ஆக்சிடைஸ் ஆகாமல் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கிட்ட இருக்க ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மேம்பலனில் இருக்கக்கூடிய 310 ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து எடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னோடய ஃபேஸில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோக் மட்டும் எல்லா ஃபவுண்டேஷனுமே வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் தெரியும் ஒரு ஃபவுண்டேஷனும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சன் பீச் ஷேடு இது வந்து என்னோட ஷேடை வர ஒரு 4 ஷேடு வந்து லைட்டராக இருக்கும் பட் பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோடய ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லைட்டரான ஷேடு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபிளின்லேயே வந்து 330 டோஃபி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன் இது வந்து எனக்கு எக்ஸாக்ட் ஷேடாக வந்து மேட்ச் ஆகும் என்னோடய ஃபேஸில் இப்போ எந்த ஒரு மேக்கப் லுக்குமே இல்லை ஜஸ்ட் நான் வந்துட்டு லாக்டோ கலமன் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஷேடை விட கொஞ்சம் டார்க்கராக இருக்க மாதிரி தெரியும் இல்லை எனக்கு எக்ஸாக்டாக ஷேடாகவே வந்து தெரியும் கேமராஸில் இது வந்து எனக்கு பர்ஃபெக்டான ஷேடு தான் பட் நான் வார்மான அண்டர்டோன்களால் வந்துட்டு சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறது வந்து வெட்டன் வைல்டில் டோஃபி பீக்கன் ஷேடு இதை பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின் டோன்லேயே வந்து இருக்கிறது ஸோ இதை நான் வந்து ஸ்கின்ல பிளெண்ட் பண்ணேன் அப்படின்னாலும் சூப்பராக வந்து எனக்கு பிளெண்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்ளை பண்ண வந்து ஹியூடா பியூட்டியில் இருந்துட்டு கூட இருக்கக்கூடிய இந்த பிபி க்ரீம் இது வந்து ஃபவுண்டேஷன் தான் ஆல் ஸ்கின் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடியது நேச்சுரல் ஷேடு இதோட ஷேட் நேம் வந்து நம்ம வந்து
இதோட பிபி க்ரீம் சிசி க்ரீமும் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து எவ்வளோ லைட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து இந்த மேப்ளின் இருக்கக்கூடிய சன் பீச்சோட வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது நேச்சுரல் டோன், பட் வந்து எனக்கு ரொம்ப லைட்டராக இருக்கும். இந்த மாதிரி பிபி க்ரீம்ஸ் வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டில் அவைலபிளில் இருக்குது. பட் டஸ்டி டோனில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் சூட் ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறது வந்து மேப்ளின்லேயே வந்துட்டு கேரமல் ஷேடு. கேரமலும் வந்து எனக்கு சூட் ஆகும், பட் வந்து ஹைலைட்டிங் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சீலிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். கேரமல் வந்து ரொம்ப லைட்டராக இருக்கும் ஃபவுண்டேஷன் பேஸஸில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா. நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண அந்த 310 சன் பீச்சும் இன்னும் கொஞ்சம் டார்க்கராக அப்ளை பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாக்மேல இருக்கக்கூடிய சிசி க்ரீம். இதோட ஷேடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பீச். இதையும் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் தெரியணுங்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ லைட்டராக இருக்குன்னு. இந்த மேப்ளினில் இருக்கக்கூடிய சன் பீச்சோட இந்த பீச் ஷேடு வந்து லைட்டராக இருக்கும். லாக்மியில் வந்து டஸ்கி டோனுக்கு வந்துட்டு அலமண்ட் ஷேடு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஃபேர் அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம். இதுவும் வந்து ஹால் ஸ்கின் டைப்ஸ்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் டஸ்கி டோனுக்கு வந்து இது சூட் ஆகாது. நம்ம டஸ்கி டோனில் இருக்கிறவங்க சில டைம் வந்து நம்ம கேரமல் ஷேடுக்கு சேஞ்ச் ஆகும்போது, அதாவது நம்ம வின்டர் சீசனால் கலர் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஏதாவது ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து கேரமல் ஷேட்ஸும் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். எல்லா கேர்ள்ஸுமே வந்து அந்த மாதிரி தான், சம்டைம்ஸ் வந்து கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் சம்மர் டைமாக இருந்தால் கலர் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த டைம்லலாம் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஷேடு வந்து நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் தான். நான் வந்து இந்த டோஃபி ஷேடை வந்து நான் உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பக்கத்துலலாம் வந்து மெர்ஜ் ஆகிறது ஃபவுண்டேஷன் அந்த சன் பீச் ஷேடெல்லாம். ஸோ அதனால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து தெரியாது. நான் லாஸ்ட்டாக வந்து செப்பரேட்டாக வந்து அந்த டோஃபி ஷேடை வந்து பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து பிளெண்ட் பண்ணுறது அந்த சன் பீச் ஷேடு மேப்ளினில், அதுவும் அதுக்கப்புறம் அந்த ஹூடா பியூட்டி ஷேடு, அது எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம தொட்டதுமே வந்து பேச்சி பேச்சி ஆகிறது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். அந்த பிபி க்ரீம் சிசி க்ரீம் சொல்லவே வேண்டாம், பார்த்தாவே வந்து தெரியும் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணாததுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப லைட்டராக இருக்கிறது. நான் அந்த டோஃபி ஷேடை வந்து பிளெண்ட் பண்ணும்போது என்னோடய ஸ்கின்னோட வந்து மெர்ஜ் ஆகுது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து மேப்ளினில் இருக்கக்கூடிய டோஃபி, பட் அண்டர் டோன் வந்து நம்மளுக்கு வந்து வாமான அண்டர் டோனுங்கிறதுனால வந்து ஆக்சிடைசேஷன் ஆகிடும். பட் டோஃபி வந்து டோஃபி பீக்கன் வந்து நம்ம வெட்டன் வார்டில் இருக்கிறது அந்த மாதிரி வந்து ஆகாது. நான் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் செப்பரேட்டாகவே. ஸோ இப்போ அந்த சன்பீச் ஷேட்ஸோலாம் வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் ஸோ வாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இப்போ எல்லா ஷேடுமே வந்து நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த நடுவு எக்ஸாக்டா இருக்கக்கூடிய அந்த டோஃபி தான் வெட்டன் வைல்டுலயும், அது தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேப்ளின்ல இருக்கக்கூடிய டோஃபி, தென் வந்து கேரமல் கூட சம்டைம்ஸ்ல வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும் கன்சீலிங் பர்பஸ்க்கு. பட் ஃபவுண்டேஷன்ல கேரமல் கூட எனக்கு கொஞ்சம் லைட்டரா தான் வந்து இருக்கும். பட் டோஃபி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஷேடு. பட் மேப்ளின்ல இருக்கக்கூடிய டோஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆக்சிடைசேஷன் ஆயிடும், ஒரு 2 hoursலயே வந்து ஒரு மாதிரி கிரே அடிச்ச மாதிரி வாமான அண்டர் டோனுங்கிறதுனால. பட் வெட்டன் வைல்டு வந்து அப்படி ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்க ஃபவுண்டேஷன்ஸ், நீங்கள் இதை விட காஸ்ட்லியாக போகணும் அப்படின்னா பிஎஸ்சி நிக்ஸ் ஹூடா பியூட்டி அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் வந்து 4000-5000 இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நம்ம யாரும் வந்து அந்த அளவுக்கு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து நீங்கள் அஃபோர்டபுளான ரேட்டில் வாங்கணும் அப்படின்னா வெட்டன் வைல்டு மேப்ளின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் உங்களோட அண்டர் டோன் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து சாம்பிள் குட்டி பேக்கேஜிங் வந்து இருக்கும். இப்போ மேப்ளின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஷி டைப்லேயும் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து வாங்கிட்டு 330 டோஃபி இது. ஸோ இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு சூட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பெருசு இந்த பாடி பாட்டிலில் இருக்கிறது வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த டோனில் இருக்கீங்க பட் பாடி வந்து கூலரான அண்டர் டோன் அப்படின்னா வந்து நீங்கள் மேப்ளினில் இருக்கக்கூடிய டோஃபி ட்ரை பண்ணலாம். பட் வந்து வாமான அண்டர் டோன் தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெட்டன் வேர்ல்டுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. மேப்ளினில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், வெட்டன் வேர்ல்டில் டோஃபி பீக்கன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மேப்ளினில் இருக்கக்கூடிய டோஃபியை விட ஒரு ஷேடு 0.5-0.9 வரைக்கும் வந்துட்டு லைட்டராக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ என்னோடய ஸ்கின்னில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலை, ஜஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் போட்டு அகெயின் வந்து காம்பாக்ட் பவுடர் ஃபேஸஸ்க்கான அதை அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து டோஃபி வெட்டன் வைல்டோட டோஃபி நான் இப்போ அப்ளை பண்ணுறது. இப்போ என்னோடய ஸ்கின்ல பாருங்கள், ஃபவுண்டேஷனை போட்டிருக்கனே கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் டார்க்கராகவே வந்து எடுத்தேன் அப்படின்னாலும் பிளெண்ட் பண்ணும்போது அது காணாமையே போயிடும்.
ஸோ எனக்கு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னோடய ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா வெட்டன் வேர்ல்டில் டோஃபி பீக்கல் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து மேக்கப் பண்ணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ் மேக்கப் டுட்டோரியல் வீடியோஸ் ஐகாலில் கொடுக்குறேன், பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேப்ளின் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, மேப்ளினில் 330 வந்து டோஃபி. ஸோ அதுவும் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக தான் அது இருக்கும். அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டுமே எனக்கு எக்ஸாக்ட் ஷேடு தான், டிஃப்ரென்சஸே வந்து தெரியாது. ஸோ கட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ எக்ஸாக்டாக என்னோடய ஷேடில் இருக்கும் மேப்ளின் டோஃபியும் அதுக்கப்புறம் வெட்டன் வேர்ல்டு டோஃபியும். நீங்கள் என்னோடய ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டோஃபி டோஃபி பீக்கனுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். கன்சீலருக்கு வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேப்ளினில் இருக்கக்கூடிய இந்த கேரமல் கன்சீலர் 40 கேரமல் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். டோஃபி ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேரமல் கன்சீலர் அப்ளை பண்ணிங்க ஐஸ்க்கு கீழே அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸாக்ட் மேக்கப் டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எப்படி வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் லைட்டராக வந்து இருக்கிறது எங்கள் ஐஸ்க்கு கீழே. பர்ஃபெக்டான மேக்கப் டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அதை பாருங்கள். பட் இதுலேயே மேக்கப்பும் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்ட்டு தான் வந்து பண்ணல ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ஹோம் ரெமெடி வீடியோ எடுக்கணும், அதனால வந்து ஃபவுண்டேஷனும் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி காட்டல. ஸோ பட் வந்து நீங்கள் என்னோடய ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து டோஃபியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தெரியாத ஃபவுண்டேஷனில் வந்து காசை போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சும்மா வந்து வீட்டில் தூங்க வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஷேட்ஸில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் பார்த்து கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் வாங்கின ஃபவுண்டேஷன்ஸ் தான் இதெல்லாமே வந்து சும்மா வேஸ்ட்டாக தான் இருக்குது. 310 இது சன்பீச்சு. இது வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா எனக்கு டோஃபி பர்ஃபெக்ட்னு வந்தது எனக்கு தெரியும். பியூட்டி பார்லரில் வந்துட்டு உங்களுக்கு சன்பீச் ஷூட் ஆகும், சன்பீச் ஷூட் ஆகும், கண்டிப்பாக வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லி வாங்க வச்சுட்டாங்க. பட் இதுக்கு சத்தியம் எனக்கு சூட் ஆகவே இல்லை, ரொம்ப ரொம்ப டார்க்கு. நான் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்துருப்பீங்க, சாரி ரொம்ப ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும். பட் இது இப்போ அப்ளை பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து கவரேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஆக்சிடைசேஷன் ஆகி ரொம்ப பேச்சி பேச்சியாக ஒயிட் அடிச்ச மாதிரி வந்து ஆயிரும். பட் வந்து நான் ஐஸ்க்கு கீழெல்லாம் வந்துட்டு ஹைலைட்டிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்குமே வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து இருக்கும் பார்த்தீங்க தெரியும். ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ண அந்த கேரமல் ஷேடு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒயிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரென்சியேஷன் தெரியணுங்கிறதுக்காக தான் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபவுண்டேஷன் தப்பாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் பர்ஃபெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த சன்பீச்சை வந்து நான் கன்சீல் பண்ணேன் அப்படின்னா அதுவும் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்னோடய ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா டோஃபியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.